பச்சையை கூட்டு நீங்க வீரனூர் போயிட்டு வரீங்க. இப்ப திரும்பி வர்றப்போ திடீர் நீங்க செத்து கிடந்தா உலகத்துல போலீஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க? பச்சை உங்களை கொண்டான்னு தானே நினைப்பாங்க. அதான் உதவின்னு சொன்னேன். சத்தம் போடாம செத்துடுறீங்களா? தம்பி வேணாம் தம்பி, தம்பி வேணாம். எங்க போனாலும் தப்பிக்க முடியாது. என்னடா என்னடா சொன்ன? சத்தம் போடாம செத்து போன்னு தானே சொன்ன? சாக போற இதயத்தை இப்படி ஓடி வந்து படபடக்க வச்சு ஏண்டா நோகடிச்சு சாகுறேன்? யாரது கோயில் வாசல்ல பச்சை மாதிரி இருக்குது? பச்சை பச்சை ஐயா, பூசாரியா வா. பூசாரியா எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறப்பா. அது இருக்கட்டும், இவ்வளவு நாள் நீ எங்கே இருந்த? ஏதோ சிலைகள் பின்னாடி தெரிஞ்சா பெரிய தொகை வந்திருக்கும், ஒதுங்கி இருப்பேன்னு நினைச்சேன். இங்கே வந்து படுத்துருக்குற? என் ஆத்தால விட்டு நான் எங்கேயா ஒதுங்குறது? அப்போ இவ்வளவு நாளாக எங்கே பாருந்தா? அந்த சில கடத்துல கும்பலுக்கு போக்கு காட்டுறதுக்காக வடவனூர் ஜமீன் சந்தன பாண்டிய வீட்டில் வேலைக்காரனா போய் சேர்ந்துருந்தேன். ஆட, ரொம்ப சாமர்த்தியமாக தான் நடிச்சிருக்க. எங்கயா சாமர்த்தியம்? சில கடத்துல கும்பல்லேருந்து தப்பிச்சு நம்ம ஜமீன்தாரையா வீட்டில் இருக்கிறோம்னு பார்த்தாக்கா அங்கே வந்து போலீஸ்காரங்க கூப்பிட்டு போயிட்டாங்க. போலீஸ்காரங்க பிடிச்சு போயிட்டாங்களா? அப்புறம் வெளியில் வந்துட்டா போல் இருக்க. ஆமாங்கய்யா, போலீஸ்காரங்க என்னை வச்சு விசாரிச்சதில் எனக்கு ஏதோ சிற்பங்களை பற்றியெல்லாம் தெரியும்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே சரவண சபதிங்கிற ஒருத்தர் தான் என்னை அனுப்பிச்சுட்டாங்கய்யா. என்னப்பா அது, கதை ரொம்ப நீளமாக சுற்றுது. கதை இல்லைங்கய்யா, என் வாழ்க்கையில் நான் சுற்றினது தான் ஐயா சொல்கிறேன். ஐயா, நான் சரவண சபதிக்கிட்ட வேலைக்கு சேர்ந்ததும் அங்கே அவர் என்னை உதவியாளராக சேர்த்துக்கிட்டாருங்கய்யா. அங்கே நான் இருக்கும்போது எனக்கு அடிக்கடி ஒரு கனவு வரும்யா. கனவுல என்னோட முற்பிறவி, அப்போ எனக்கு ஒரு காதல் இருந்தான்னு ஒரு பொண்ணு அடிக்கடி என் கனவுல சொல்லுவாயா. அவ வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட முற்பறவையில நான் என்னவா இருந்தேன், எனக்குள்ள என்ன திறமை இருந்ததுன்னு அவ சொல்லிதான் தெரியும். அட, நம்ப முடியலையே. இதையே உங்களால நம்ப முடியலனா என் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தெல்லாம் சொன்னா எப்படி நம்ப போறீங்க? சொல்லுப்பா பாக்கலாம். அந்த பொண்ணு என் கனவுல இருந்து சொல்லும் போது முற்பறவையில நான் ஒரு சிற்பியா இருந்திருக்கேன். ஏப்பா, உனக்கு தான் சிற்பி வேலை தெரியாதுல்ல? ஆமா, ஆனா நான் சிற்பம் எல்லாம் செதுக்கிருக்கேனே. அந்த கனவு முடியும் போது ஏதாவது ஒரு சிற்பத்தை நான் செதுக்கிட்டு இருந்திருப்பேன். அப்புறம் அவ மூலியமா தான் என்ன பத்தின உண்மையே எனக்கு தெரிய வந்ததுயா. என்ன உண்மை? முற்பிறவில நான் ஒரு சிற்பியா இருந்தனாமா. ராஜேந்திர சோழன் காலத்துல செம்பவள பாறையை கொண்டு வந்ததை வச்சுதான் நான் செம்பவள நாகம்மா சிலையை உருவாக்குனாமே. இந்த கதை எனக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு பயமே வந்துருச்சுயா. என்ன பயம்? முற்பிறவில நான் செஞ்ச செம்பவள நாகம்மா சிலையை திருடுறதுக்காக ஒரு பெரிய கும்பலே இங்க சுத்திக்கிட்டு இருக்கு. அவங்க கிட்ட இருந்து என் ஆத்தாவை நான் காப்பாத்துறதுக்காக திருமணம் இங்க வந்துட்டேயா. என்னப்பா என்னென்னமோ சொல்ற. ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் அவசரமா இங்க வந்திருக்கேன். சொல்லுங்க ஐயா. உன்னோட இந்த ஜென்மத்து ஆசான் சரவண ஸ்தபதிய கொலை செஞ்சிட்டாங்க. என்னையா சொல்றீங்க? அந்த கொலையை நீ தான் செஞ்சிருக்கன்னு நம்பி காவல் அதிகாரிங்க உன்னை தேடி வந்துகிட்டு இருக்காங்க. ஐயா, இப்ப நான் என்னையா பண்றது? கவலைப்படாத, அவங்க கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, அது போதும். அதை மீறி ஏதாவது நடந்தா என்ன கூப்பிடு, அப்ப நான் வரேன். சரிங்க. என்ன சரி ஐயா? அது வந்து
நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? ஐயா, அது வந்து அது பேசணும்னு தோணுனது, அது நான் பேசிவிட்டேன். ஒரு சின்ன வேலை இருக்கு, இப்போ வந்துறையா? இது வரையா? டே, என்னது திருந்திட்டேன்னு சொன்னா? ஜாமீன்ட்ட வேலை பார்த்தேன்னா போலீஸ் பிடிச்சிட்டு போயிருச்சுன்னா சிப்பி ஆயிட்டேன்னு சொன்னா இப்ப யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்தா இல்லையே, சரியில்லையே, இவன்ட்ட ஏதோ குறை இருக்குதே. எங்க அப்பா ஜமீன்தார் கிட்ட அவர் பையன் தருணுக்கு என்ன கட்டி கொடுக்கறதா வாக்கு கொடுத்திருக்காரே, இப்போ நான் என்ன செய்யட்டும்? நீ என்ன செய்ய முடியும்? கட்டிக்க வேண்டியதுதான். ஆத்தா, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனா காலம் பூராவும் நீ என்னோட எல்லையில தான் இருந்தாவணும். எந்த எல்லைய சொல்ற ஆத்தா? வீரனூர் தான். கடைசி வரைக்கும் வீரனூர்ல தான் இருப்பேன்னு அவன் கிட்ட சொல்லு. அவன் சரி சொல்லட்டும், அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒரே கழுவு கூட்டமா இருக்க, போய் என்னன்னு பாப்போம். நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா காலம் பூரா வீரனூர்ல தான் இருப்பேன். அப்படிதான் நான் ஆத்தாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். இதுக்கு என்ன பதில்னு சொல்லிட்டு நீங்க நாள் குறிங்க. அப்பா, எனக்கும் சம்மதம் தான். காலெல்லாம் ஒரே வழியா வலிக்குதுடா. டேய், எங்கடா இருக்கீங்க? ஐயோ, ஏண்டா என்ன குடும்பப்படுத்துறீங்க? டேய் டேய், இக்கிரம் வந்து தொலைங்கடா, உடம்பெல்லாம் ஒரே வழியா இருக்குது. அப்பாட பரதேசி, எங்க சத்தம் கேட்டுது? ஏய் பத்ரி, ஏய் பத்ரி, என்ன விளையாட்டுது சொல்லு? எவ்வளவு நேரம் ஐயா உனக்காக காத்துக்கிட்டு நிக்கிறது? நீ உன் பாட்டுக்கு ஜாலியா வந்துகிட்டு இருக்க. டேய், என்னடா லூஸ் மாதிரி பேசுற? நான் எப்படி உன வர சொன்னேன்? அப்ப நீ வரல. அப்ப நீ வரவே இல்ல. இல்ல இல்ல இல்ல. அப்போ வந்தவ நீ இல்லைனா அங்க வந்தவ யாரா? ஐயோ, ஏன் நிலைமை இப்படியே ஆயி போச்சே? டேய் 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 டேய், இதுவாவது ஞாபகம் இருக்கான்னு வர்றா? டேய், பச்சகூட வந்த ஸ்தபதியின ஒருத்தனை கொண்ணு ஓட்டு வந்தேன்னு சொன்னேல. அதுக்கு இல்லடா, ஸ்தபதிய நான் தான் கொலை செஞ்சேன். அது உனக்கு எப்படி தெரிஞ்சது? நீ தானடா சொன்ன. டேய் இல்லடா, நான் இப்பதான் இந்த இடத்துக்கே வர்றேன். அப்போ அவனுங்களை எல்லாம் நான் கூட்டிட்டு வரேன்னு சொன்னது? டேய், முதல்ல உன்னை நல்லா புரிஞ்சுக்க. நேத்து நான் உன்னை பார்க்கல, உன்கிட்ட எதுவும் சொல்லல. இது ஏதோ மாய மந்திர வேலை மாதிரி தெரியுதே, என்னன்னு பாப்போம். சரி விடுறா. உனக்கு ஒன்னு தெரியுமா? ஸ்தபதி கொலைக்காக பச்சைய போலீஸ் தொட கூட இல்ல. அதான் ஏன்னு தெரியல. டே, ஆமா, இது எப்படி உனக்கு தெரியும்? டிபார்ட்மெண்ட்ல இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி பார்த்தேன். நீ ஒரு ஹெல்ப் பண்ணு, நேர பச்சை கிட்ட போய் மெதுவா பேச்சு கொடுத்து பாரு. முடிஞ்சதுனா ஸ்தபதியை கொலை பண்ணவன எனக்கு தெரியும்னு சொல்லி மெதுவா அப்படியே இங்க கூட்டிட்டு வந்துரு. அதுக்குள்ள நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நான் இங்க வந்துடுறேன். எதுக்குடா பச்சைய தேவையில்லாம கூட்டிட்டு வரணும்? அவனை ஏண்டா விட்டு வைக்கணும்? அவன் கதையும் முடிச்சிருவன்டா. டேய், எல்லாரும் முடிச்சிருவோம் முடிச்சிருவோம்னு அலையிறீங்களே, நாம எதுக்குடா இந்த ஊருக்கு வந்தோம்? எதுக்குடா இந்த கஷ்டமெல்லாம்? கஷ்டப்பட்டதும் சொத்து சேர்க்கறதும் நாம வாழ்றதுக்குடா? இத விட்டுபிட்டு கொலை கேஸ்ல போய் ஜெயிலுக்குள்ள சிங்கி அடிக்கிறதுக்கு இல்ல, புரியுதா? நிறுத்துடா,
எனக்கு பச்சை வேணும். அவனை கூட்டிட்டு வானா கூட்டிட்டு வா போ. டேய் இப்படி அழிய விடாதடா. இன்னைக்கு பச்சைய கூட்டிட்டு வான்னு சொல்லுவ, நாளைக்கு தமிழ் செல்வனை கூட்டிட்டு வாம்ப. அவனெல்லாம் நீ கூட்டிட்டு வர வேண்டாம். அவனை எப்படி தூக்குறதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கு வேற வழி இருக்கு. நான் சொன்னதை மட்டும் செய் போ. சரி போற. சரி சரி போ போ. பாத்திரம் கழுவுறது தான் கஷ்டம்னு நினைச்சேன். நீங்க விடுற சுத்தல்ல இப்ப மூச்சு விடுறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குடா. போறேன் போய் பாக்குறேன். நீத்து நான் வரவே இல்லை வந்தங்கிறானே. இதுல ஏதோ பெரிய சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை விடக்கூடாது, கவனிக்கணும். டேய் பரதேசி, உன்னை கொலை செய்யலான்னு இங்க வர சொன்னா நீ உன் நண்பனை வர வச்சு பச்சையை கொலை பண்ண திட்டம் போடுறீங்களா? வாங்கடா வாங்க, பச்சையை கூட்டிட்டு வாங்க. நாளைக்கு சாக போறது பச்சையா இல்ல நீங்களான்னு நாளைக்கு தெரியும். என்ன தப்பு பண்ணியா? என்ன நடிக்கிறியா? கொலை வேற பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க. கொலையா சார்? என்ன சார் சொல்றீங்க? நான் என்ன யார கொலை பண்ணு? சரவண சபதிய. சரவண சபதி நான் கொலை பண்ணனா? இல்ல சார், சத்தியமா நான் அவரை கொலை பண்ணல சார். நீ கொலை பண்ணலையா? இல்ல சார், நான் பண்ணல சார். அப்படின்னா இத்தனை நாள் உன் கூடவே இருந்தவர், உன்னை ஒரு சிற்பியா உருவாக்குனவர், அவர் செத்து கிடக்கிறான்ற விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன், உன் முகத்துல எந்த பதட்டமும் இல்லாம இருந்துகிட்டு இருக்கிய. அது வந்து ஸ்தபதி செத்துட்டாருன்னு எனக்கு ஏற்கனவே தெரியுங்க. ஆனா சத்தியமா நான் கொலை பண்ணல சார். அது எப்படியா? இப்பதான் வர்ற வழியில அவர் செத்து கிடக்கிறத நான் பாத்துட்டு வர்றேன். அதுக்குள்ள அந்த மெசேஜ் உனக்கு எப்படியா தெரியும்? அது தச்சன் ஒருத்தர் சொன்னாருங்க. ஓஹோ, அது தெரிஞ்சிருந்து அவரை போய் பார்க்கணும்னு உனக்கு தோணல? ஏன் இல்ல? இப்ப கூட அவரை பத்தின நினைப்ப நன்றியோட மனசு பூரா நிறைஞ்சிருக்கியா? ஆனா போக முடியாம கடமை தடுக்குதுங்க. கடமையா? என்னையா கடமை? அவர் சொன்ன கடமை தான் சார். இந்த கோயில்ல இருக்க செம்பவள சிலையை பாதுகாக்கிற கட்டாயத்துல நான் இருக்கேன் சார். கதை விட்டுக்கிட்டு தெரியுறீங்க. ஏற்கனவே ரெண்டு போலீஸ்காரங்க கொலை பண்ணிருக்கீங்க. கேட்டா நாகமா பாம்பு வேஷத்துல வந்து கொலை பண்ணிட்டான்னு சொல்றீங்க. இன்ஸ்பெக்டர் வைஜெயந்தி வேற காணோம். இப்ப சபதியை கொண்டு போட்டிருக்கீங்க. நீ என்னடா, தச்சன் ஒருத்தர் சொன்னாரு செம்பவளச்சல அது இதுன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்க. யாரையடா ஏமாத்த பாக்குற? வா வண்டியில ஏறு. சார் 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 வேணாம் சார். சார் நான் சொல்றதை கேளுங்க சார். ஏற்கனவே செம்பவள சிலை எடுக்கிறதுக்காக நிறைய பேர் இந்த ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்காங்க சார். நானும் வந்துட்டு அந்த கூட்டத்துல எவனோ ஒருத்தன் சிலையை எடுத்துட்டு போயிடுவான் சார். சார் நான் அந்த சிலையை பாதுகாக்கிற வேலையில இருக்கேன் சார், நம்புங்க சார். இங்க பாரு, எனக்கு இந்த சாமி பூதம் இது மேல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சட்ட ஒழுங்குதான். சத்தியமான தப்பு. ஒருவேளை நீ சொல்றதெல்லாம் உண்மையா இருந்ததுன்னு வச்சுக்க, அந்த சாமியை அந்த சிலையை காப்பாத்திக்க வேண்டியதானடா. சாமியாலேயே காப்பாத்த முடியலையாமா? ஆஃப்டர் ஆல் மனுஷன் நீ காப்பாத்திட்டுவியா? வாட வண்டியில ஏறேன். நான் சொல்றது நம்புங்க சார். ஐயா தட்சணே பிறந்துச்சா ஆசானே, நான் சொல்றது எதுவுமே நம்ப மாட்டேங்கிறேன். நீங்க சொல்லிதானே எல்லாத்தையுமே செய்யறேன். தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்கய்யா. ஐயா வாங்கய்யா தட்சா. ஐயா என்னடா சத்தம் போட்டு ஊற கூட்டுறியா? இல்லையா, உங்களுக்கு தான் சாமி மேலையும் பூதத்து மேலையும் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னீங்கல்ல. உங்களை நம்ப வைக்கிறதுக்காக தான் நான் என்னோட ஆசான வர வைக்கிறேன். உங்களுக்கு கடவுள் மேலையும் கண்ணு தெரியாத சக்திகள் மேலையும் கண்டிப்பா நம்பிக்கை வரதாயா போகுது. அப்படி வந்துட்டா செம்பவள சிலை இருக்கிறதையும் அதுக்குள்ள சாமி இருக்குங்கிறதையும் அந்த சிலையை நான் தான் பாதுகாக்கிற கடமையில இருக்கிறேங்கிறதையும் கண்டிப்பா நீங்க ஒத்துக்குவீங்கய்யா. அதுக்காக தான் யா கூப்பிடுறேன். ஐயா தட்சையா. ஐயா பெருந்தட்சனே தயவு செஞ்சு வந்து காப்பாத்துங்கய்யா. தட்சன் உன் ஃப்ரெண்டாடா? இல்லையா, என்னோட முற்பிறவியில எனக்கு ஆசானா இருந்த என்னோட பெருந்தட்சனை தான் நான் கூப்பிடுறேன். ஓஹோ, அவ மனுஷனா இல்ல ஆவியா? அவர் ஒரு பிரம்ம ராட்சசையா. அவரை ஒரு மரத்துல கட்டி வச்சிருந்தாங்க. சமீபத்துலதான் விடுதலை ஆனாருங்க. கூப்பிடுற கூப்பிடுற, நானும் பார்க்கணும். கூப்பிடுற. ஐயா பெருந்தச்சனே ஆசானே தயவு செஞ்சு என்னை வந்து காப்பாத்துங்கய்யா. நான் எதை சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாருயா. என்ன போய் கொலகாரம் சொல்றாருயா. தயவு செஞ்சு வந்து காப்பாத்துங்கய்யா. நான் உங்க சிஷியம் தானே. ஐயா ஐயா
நீங்க சொல்றதானே நான் கேக்குறேன். உங்க சொல்படி தானே நான் நடக்கறேன். என்ன போய் கொலகாரன் சொல்றாரு? இவருக்கு புரிய வைங்கய்யா. நான் கொலகாரன் இல்லன்னு புரிய வைங்கய்யா. ஐயா, புரிய வைங்கய்யா இவருக்கு. நான் தான் தச்சன், பெருந்தச்சன். பச்சை சொன்னதை இப்பயாவது நம்புறீங்களா மோகன்? நம்புறேன். ஸ்தபதியை கொண்டது யாருன்னு சொல்ல முடியுமா? சொல்றேன். அந்த கொலையை செஞ்சது பச்சை இல்லை, அது சிற்பங்களை கடத்துல கூட்டத்தில் ஒருத்தன், பத்ரிங்கிறது அவன் பேரு. அவ எதுக்காக அவரை கொலை செய்யணும்? வேற எதுக்காக? செம்பவள சிலையோட மகிமை என்ன சாதாரணதா மோகன்? எத்தனை பேர் அதை தேடி அலையிறாங்க. பரதேசி, தமிழ் செல்வநாயகம் எல்லாருமே அதை திருட நினைக்கிறாங்க. இதுல செல்வநாயகம் தன்னோட பரம்பரை சாபம் போறதுக்காக அந்த சிலையை தேடுறாரு. மற்றவங்க அந்த செம்பவளத்தோட மதிப்புக்காக அதை திருட நினைக்கிறாங்க. புரியுதா? சரி, நீங்க சொல்றது உண்மையா இருந்தா நீங்களே அந்த எதிரிகளை எல்லாம் கொலை பண்ணிருக்கலாமே. நினைச்ச இடத்துல தோன்ற சக்தி உள்ளவரா இருக்கீங்களே. நீங்க சொல்றது மாதிரி செய்யறதுக்கு இது விளையாட்டு இல்ல மோகன், விதி. ஆறு அறிவு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கப்போ சுயமா சிந்திக்கணும். அந்த சுய சிந்தனைப்படி மனுஷங்க நடக்கணும்ன்றதுக்காக தான் சில செயல்கள் நடக்கிறப்போ அதோட நல்லது கெட்டதுங்க பார்த்துதான் கர்மங்கள் தீர்மானிக்கப்படுது. அதுபடிதான் மனித வாழ்க்கையும் அமையுது. இதுதான் இயற்கையோட சட்டம். இப்படிதான் எல்லாமே நடக்கணும். இதுல எல்லாம் மீறி போறப்ப தான் நாங்க தலையிட்டு சரி செய்வோம். இப்போ இந்த ஊர்ல சண்டியால இயற்கை சட்டத்தோட சட்டம் மீறப்படுது. இதுல ஒரு முடிவெடுக்கப்படணும். அதுக்காக தான் உனக்கு நான் விடுதலை கொடுத்தேன்.